ஓகே, ஸோ ஸ்லைடில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் என்டர் பண்ண போகிறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எகெயின் அந்த நம்மளுடைய ஹலோ வேர்ல்டு இதுக்கு வந்துட்டோம். இப்போது எப்படி வந்து ஒரு ஸ்லைடுக்கு நான் வந்து ஸ்லைடு ஆட் பண்ணுறேன், ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன், இந்த வேர்டு செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நியூ ஸ்லைடு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா அது டிசப்பியர் ஆகிடும். ஏற்கனவே கிளிக் டு ஆட் டைட்டில்னு வந்தது இல்லைங்களா, இது டிசப்பியர் ஆகிடும். இப்போ நம்ம வந்து டைட்டிலை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் சார்ட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் வேணால் இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிளிப் ஆர்ட் வேணால் கிளிப் ஆர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மீடியா ஃபைல் இருந்ததுன்னா ஒரு வீடியோவே ஓடணும் அப்படின்னா மீடியா ஃபைலை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாக்ஸ், சரிங்களா? ரைட். ஸோ இப்போது நம்மளுடைய வேலை ரொம்ப சிம்பிள். நம்ம என்ட்ரி போடணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்லைடு நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி முதல்ல நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்லைடு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில், இன்னொன்று கண்டென்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இந்த ஸ்லைடு இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு மெனு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்லைடை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டைட்டில், ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சே பாயிண்ட் ஒன், பாயிண்ட் டூ, பாயிண்ட் த்ரீ. இங்கே என்ன சொல்கிறேன், அட்வான்டேஜ் ஒன், அட்வான்டேஜ் டூ, அட்வான்டேஜ் த்ரீ, ஃபாஸ்டர், குயிக்கர், குயிக்லி லேர்ன், ஈஸி டு நேவிகேட். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்கிற மாதிரியான லே அவுட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக என்ட்ரியை போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள் இதில் டைட்டில் மட்டும் இருக்குது, இல்லை நம்ம வந்து ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபைன், மெயின் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லே அவுட்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கிற லே அவுட்டை முதல்ல செலக்ட் பண்ணணும். இப்போ இது இது வந்து நம்ம மறுபடியும் அது பழைய மாடல்லே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ஸ்லைட் போடுறேன். இந்த ஸ்லைடில் என்ன பண்ணுறேன்னா லே அவுட்டில் சே இந்த மாடலில் வேணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இதில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டைப் அடிக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்லைடு அப்படின்னா அதில் நிறைய லே அவுட் இருக்குது. ஸோ நீங்கள் நியூ ஸ்லைடை போட்டுட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கண்டென்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லே அவுட்டை முதல்ல சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும், டைப் அடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்லைடை நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள், நியூ ஸ்லைடு இன்சர்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் லே அவுட் கொண்டு வாங்க, அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு முறை ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.